எப்படி கோணும், நான் வந்து அடி வாங்கினது இந்த பிள்ளைல பார்த்துட்டோம். சின்ன பொண்ணு இந்த பையனுக்கு குண்டல வச்சு
இப்பதானே சொல்லிட்டு போனா கொஞ்ச நேரம் ஆகும் இரு. கொண்டு போறேன் சின்ன பொண்ணு, நான் தூக்கவே இல்ல தெரியுமா. நீ கிட்ட வந்து மூஞ்சி கட்டினதுக்கே என்ன அழுவ, அரை மணி நேரம் அழுவ, நான் கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்திருக்கேன், என்ன கொண்டு போனியா? நான் மூஞ்சி காட்டாம கொண்டு போறேன் சின்ன பொண்ணு. ஒன்னு பண்ணு வயலட்டு மண்ட, உன் தலை இருக்குல்ல தலையை திருப்பி வச்சிரு, முடிதானே தெரியும். குழந்தைக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க கொண்டு வாங்க சொல்லிட்டு தான் போனேன், அவையில நடக்க முடியாது. சரி நீங்க கொண்டு தான் கொடுப்பா. உங்களுக்கு மரியாதையை பேசு, மரியாதை பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியும். சொல்லிட்டு பெய்யாச்சுல, திருப்பி வரணுமா? இப்ப என்ன பிள்ளை தூக்கிட்டு வரணும் அவ்வளவுதானே, நீ போ அழ தூக்கிட்டு வரேன். தில்லு புல்லு தில்லு புல்லு வயலட்டுக்கும் ரெட்டை மண்டைக்கும் தில்லு புல்லு தில்லு புல்லு டிக்கு டிடி. பார் ஒன்னால தானே அப்பவே கொண்டு போட்ட கொண்டு போட்டது கேட்டு விட்டேன். வயலட்டு மண்ட, ஒரு ஆளுக்கு சுய புத்தி இருக்கணும், அடுத்த ஆள் கேட்டு கேட்டு செஞ்சா எப்படி திருப்பி வரலங்க? நீ இல்ல தூக்கிட்டு போயிருக்கணும் பிள்ளைய. கோமாளி கொண்டு போன பயந்துராத, திருப்பி பார்க்காம பிள்ளை படுத்துக. அப்படிதான் பாடிட்டே போ, அடுத்த வகத்துக்கு கடந்து ஆடுவா, ஓடு. போறேன் பையன் கை நல்லா வலிக்கல சொல்லியா, இவளுக்கு நாலு நாள தொடர்ந்து காய்ச்சல் இருக்கிறதுனால டாக்டர் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாரு, அதுக்குதான் பிளட் எடுத்துருக்குமா, வலிக்க தான் செய்யும், கொஞ்ச நேரம் கழிச்சு வலி போயிடும். சரியா, எப்ப ரிப்போர்ட் தருவீங்க? வெளியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துரும். ஒன்னே இல்ல மக்களே, சரியாயிரும் வா. அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்ன பொம்பளை என்ன எந்த பிள்ளை தூக்கிட்டு வரல. சப்பா பேரிய சேரப்பா, வந்த சத்தம் தர மாட்டியல, அப்படியே இருப்பியல. ஏன் இப்ப எரிஞ்சு உளறிய நர்ஸ், அதான் பிள்ளை தூக்கிட்டு வந்துட்டோம்ல நாங்க. கொஞ்சம் போல ரத்தம் எடுங்க, நிறைய எடுத்துறாங்க, சின்ன பையன் பத்தில வலி தாங்க மாட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தெரியும் வாங்கிட்டு வீட்டுக்கு இந்த வயசுல நான் ஓடணும் மாட்டி ஓட்ட காட்டிட்டு இருக்கா? இப்ப நம்ம போலதான் கதை கந்தலாயிரும். ஏன் அடிச்சான்னு கேப்ப முடியாம நம்ம அவ அடிச்சத ஒத்துக்கிடுவா. அதுக்கப்புறம் ரெண்டு பிள்ளைகள் முன்னாடி நம்ம தலை நிமிந்து கூட நடக்க முடியாது. மெதுவா அந்த பிள்ளைகளை அனுப்பி விட்டுருவோம். எம்மா அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி அடிக்காதம்ம, அது என்ன நினைக்கும் நினைக்கட்டு. எம்மா சும்மா இரும்ம, எனக்காண்டுகிறேன்னு தங்கச்சி அடிக்க அடிக்காதம்ம. உனக்கு மனசு அவளுக்கு இல்லையல, உன்ன எந்த காடி அடிச்சிருக்காளே போட்டு. என்ன இருந்தாலும் பாவம் இல்லாம இப்ப நீ ரெண்டு பிள்ளைகள் பிள்ளை போட்டு அடிக்கிறியா, அது அவளுக்கு கஷ்டமா இருக்காம அதுவெல்லாம் போனதுக்கு பிறகு இருந்து அழுவாம அவ அழகு நம்ம பாக்கணும் வேண்டாம.
சும்மாயே அதுக்கு மூஞ்சி பார்க்க செய்யாதமே. அழும்போது என்னால பார்க்கவே முடியாதமே. போதம அடிக்காதமே. என் பிள்ளைக்கு கூட பாச அந்த நாய்க்கு இல்லையா? வாமக்களே சாப்பிடுவோம், என் பிள்ளை ஒண்ணும் சாப்பிடவே இல்லை. வாமோன சும்மா போறேன்னு நினைக்காத கோணம். அந்த பிள்ளைல போன பிரேக்ல இருக்க உனக்கு அடி. சோபி சோபி பாண்டி விளையாடாண்டாமா பல்லாங்குழி. ஓடிடலாம், இருக்கக்கூடிய கோபத்துல கடிச்சு வச்சாலும் வச்சிருவா.